ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீட்லேயே சோளா பூரி பண்ண போகிறேன். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சோளா பூரி எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோளா பூரி ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சேனலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சோளா பூரிக்கு என்ன தேவையான பொருள் நம்ம பார்ப்போம். மைதா மாவு வந்து இதில் நான் 2 கப்பு போட போகிறேன். சோளா பூரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 1/2 கிலோ மாவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். ரவை எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் பூரி வந்து புஸ்ஸுன்னு வருன்றதுக்காக ரவை போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் எதுக்காக போடுறோன்னா அப்போதான் பார்த்தீங்கன்னா பூரி வந்து கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 100 ml தயிர் நான் ஊற்றுறேன். இது எதுக்குன்னா லைட்டாக புளிப்பாக இருக்கிறப்போ பூரி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போடுறேன், பேக்கிங் சோடா அது 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இதை பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு மூடிடுங்க. சோளா பூரிக்கு நம்ம பசைஞ்சு வச்ச மாவு 1 மணி நேரமாக ஊற வச்சாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். தொட்டாவே நல்லா உள்ள நல்லா போகுது. அடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மாவு பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கணும். இதை பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக நல்லா இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பூரி நல்லா புஸ்ஸுன்ட்டு நல்லா வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரட்டி வச்ச சோளா பூரி மாவை நம்ம போடுறோம். போடுறப்ப பார்த்தீங்கன்னா மெதுவாக போடுங்க, இல்லாட்டி மேலே வந்து விழுந்துடும். இதை பாருங்கள் பூரி நல்லா புஸ்ஸுன்ட்டு எலும்பி வருது, செமையாக வந்திருக்கு. பாருங்க அடுத்து திருப்பி போட்டுற வேண்டியதா, நல்லா புஸ்ஸுன்னு நல்லா வந்திருக்கு. சோளா பூரி நம்ம எடுத்துட வேண்டியதா. இதை பாருங்க கடை ஸ்டைல்லே சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோமே அதே மாதிரி வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம அடுத்த பூரி போட போகிறோம். போடுறப்ப மட்டும் கவனமாக பார்த்து போடுங்க, மேலே எண்ணெய் செதறிடுச்சுன்னா அவ்வளோதான். எண்ணெயை வந்து அப்படியே மேலே மேலே நம்ம போட்டு விட்டோம்னா செமையாக இருக்கும். அது மாதிரி ஊற்றினோம்னா இந்த பிறகு நல்லா புஸ்ஸுன்னு நல்லா எழும்பி வருது. சோளா பூரி நல்லா புஸ்ஸுன்னு நல்லா வந்துருக்கு. பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா. எண்ணெயே ரொம்ப குடிக்கல. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.